எல்லாருக்கும் வணக்கம் நல்லா கம கமனு சாதம் இட்லி தோசை சப்பாத்தி பூரி எல்லாத்துக்கும் பர்ஃபெக்டான ஒரு சைட் டிஷ் இன்னைக்கு நம்ம பண்ண போறோம் காலிஃப்ளவர் வச்சு காலிஃப்ளவர் கிரேவி பண்ண போகிறோம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் மீனாட்சி மகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம தேவையான அளவுக்கு காலிஃப்ளவரை இந்த சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு தண்ணி ஊற்றி தண்ணி சூடானது அதோட கொஞ்சம் உப்பு சேர்த்து காலிஃப்ளவரையும் சேர்த்துட்டு ஒரு கொதி விடுவோம் தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த உடனே இதை நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு தனியா வடித்து காலிஃப்ளவர் தண்ணியை எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் என்ன டிஷ் செய்கிறதுனாலே காலிஃப்ளவர் ஃபஸ்ட்டு சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இப்போ வானலில் ஒரு கரண்டி ஆயில் சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் சோம்பு கொஞ்சம் மிளகு ஒரு நாலு துண்டு இஞ்சி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு பெரிய வெங்காயம் நான் வெட்டி இதோட சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட சின்ன வெங்காயம் இருந்தாலும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஒரு ரெண்டு தக்காளி வெட்டி இதோட சேர்த்துப்போம் இப்போ இந்த தக்காளி வெங்காயெலாம் லைட்டாக வதங்குற அளவுக்கு நம்ம வதக்கி விட்டால் போதும் ஏன்னா இது நம்ம மசாலா அரைக்க போகிறோம் அதனால சும்மா அப்படியே வதக்கி விட்டுட்டு நல்லா ஆறுனதும் இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது தண்ணி விடாமல் நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம காலிஃப்ளவர் சமைக்க ஆரம்பிச்சிடலாம் ஒரு கரண்டி எண்ணெய் சேர்த்துட்டு இதோட கடுகு கருவேப்பிலை ரெண்டு மட்டும் சேர்த்து கடுகு நல்லா பொரியட்டும் பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆல்ரெடி நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்சிருக்க காலிஃப்ளவர் இதோட சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கி விட்டுப்போம் எண்ணெயில நல்ல காலிஃப்ளவர் வதங்கும் போது டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்கும் ரெண்டு நிமிஷம் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துருச்சு காலிஃப்ளவர் ஓகே இப்போ நம்ம ஆல்ரெடி அரைச்சி வச்சிருக்கிற மசாலா எடுத்து இதோட சேர்த்துப்போம் மசாலா சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு ஒன்றுலேருந்து ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த மசாலா நல்லா பிளெண்ட் ஆகுற வரைக்கும் இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருப்போம் மசாலாவோட பச்சை வாசம் போகும் இப்போது ரெண்டு பச்சை மிளகாய் மட்டும்தான் நம்ம சேர்த்ததுனால தூள் மிளகாய்த்தூள் மஞ்சத்தூள் இது மூணுமே காரத்துக்கு தகுந்த அளவுக்கு தூளோட நம்ம இதோட சேர்த்துப்போம் உங்களுக்கு தூள் சேர்க்க வேணாம் அப்படின்னா நீங்கள் மசாலா அரைக்கும் போதே ஒரு ரெண்டு வர மிளகாய் சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இன்னும் ஒரு நிமிஷத்துக்கு இதை நல்லா கலந்து இந்த மசாலாவோட வாசம் பச்சை வாசம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்து விட்டுப்போம் பாருங்க காலிஃப்ளவர் நல்ல மசாலாலாம் கோட் ஆகிட்டு அப்படியே சுருண்டு வருது நல்லா சூப்பராக ரெடியாகி வந்துருச்சு ஃபைனலாக இப்போ இதோட ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் மிக்சி அரைச்ச தண்ணியே இதோட கழுவி சேர்த்துக்கிறேன் ஆல்ரெடி நமக்கு மசாலாலாம் வாசம் போயிடுச்சு அப்படிங்கறதுனால ஒன்னுல தூத்து ஒன்றரை டம்ளர் தண்ணி சேர்த்தா போதும் இந்த திக்னஸ்ல இருக்கணும் இப்போ நம்ம இதை மூடி போட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க வச்சு எடுத்துப்போம் பாருங்கள் சூப்பராக கம நம்மளோட காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ஃபைனலாக இதோட மல்லியில் தூவி நீங்கள் சர்வ் பண்ணிடலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ இத்தனை நேரம் பொறுமையாக இந்த வீடியோஸ் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி